ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளிலும் ஒரு வசனத்தை ஒன்று நாம் தியானிப்போம். சங்கீத 61:5 வசனம், தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். பக்தனாகிய தாவீது 61:5 வசனத்தில் சொல்லுகிற இந்த நல்ல வார்த்தை நாம் இந்த காலைகளிலே தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கே 2வது பகுதி உங்களோடு கூட இந்த காலைகளிலே சற்று நேரம் நான் சொல்ல விரும்புகிறேன். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தி. கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற ஒரு பயம், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அது மேலானது, அது பரிசுத்தம் உள்ளது என்றெல்லாம் நாம் பார்க்க முடியும். அந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. நாம் அப்போஸ்தலர் 2 வாசிப்போமானால், அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். 21வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்யப்படுவான், ரட்சிக்கப்படுவான். அவ்வளவு பெரிய நாமம் நம்முடைய நாமம், கர்த்தருடைய நாமம். என்றால் பிலிப்பியர் 2 வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இப்பொழுது வாசிக்க வேண்டாம், நேரம் நமக்கு முன்பதாக இல்லை. பிலிப்பியர் 2 நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால், 9வது வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு பிதாவாய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்தார், தந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமம் எவ்வளவு மேலானது என்பதை நாம் வசனத்தின் மூலமாய் பார்க்க முடியும். அந்த நாமத்திலே தான் ரட்சிப்பு காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்கிற காரியம், தாவீது சொல்கிறார், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவனின் சுதந்திரத்தை எனக்கு என்ன செய்தீர், தந்தீர். ஒரு விண்ணப்பத்தை நாம் சற்று சேர்த்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 86:11 வசனத்தை சேர்த்து வாசிப்போமானால் நன்றாயிருக்கும். 86, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயப்படும்படிக்கு என் இருதயத்தை என்ன செய்யும், ஒருமுகப்படுத்தும். என் இருதயம் ஒருமுகமாயிருந்தால், ஒரு மனமாயிருந்தால் தான் நான் உம்முடைய நாமத்திற்கு என்ன செய்ய முடியும், பயப்பட முடியும். ரெண்டு மனம் அல்ல, இரு மனம் உள்ளவன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒரே மனது எனக்கு என்ன செய்யும், வேண்டும். அற்காய மனதை என்ன செய்யும், ஒருமுகப்படுத்தும், அது சீர்படுத்தும் என்று கெஞ்சுகிறவனாய் காணப்படுகிறான். ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், அப்படி ஒரு மனம் வரும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் என்ன, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 நான் கடந்து வருவோம். 2:5 வாசிப்போம், அவனுடைய பண்ணினையின் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கும் என்ன செய்திருந்தான்,
லேவிக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், லேவியனோடு என்னுடைய உடன்படிக்கை இருக்கிறது, அவன் என் நாமத்திற்கு என்ன செய்தான், பயந்து மிருந்தான். அந்த பயத்தினுடைய அனுபவம் என்ன? இன்றைக்கு அநேகர் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவருடைய கிரியைகள் அப்படி காணப்படவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய காரியம் என்ன? அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிறவன். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், 6வது வசனத்தில், சத்திய வேதம் அவன் வாயில், வேற ஒரு காரியம் அவன் வாயில் இல்லை, அவன் வாயில் இருப்பதெல்லாம் என்னது? சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அடுத்தது சொல்கிறார், அவன் உதறுகளில் அநியாயம் என்ன செய்யப்படவில்லை, காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் என்ன செய்கிறவன் பாருங்கள். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் உதறுகளில் என்ன இல்லை, அநியாயம் இல்லை. அவன் அநேகரை என்ன செய்கிறவன், அக்கிரமத்தில் நின்று திருப்புகிறவன். தனது சொந்த முயற்சியினால் அல்ல, வேத வசனத்தை அவன் சொல்லுகிறதுனாலே ஜனங்கள் அக்கிரமத்தில் நின்று என்ன செய்கிறார்கள், திரும்புகிறவர்களாய் காணப்படுகிறார். அடுத்தது பாருங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியனுடைய உதறுகள் அறிவை என்ன செய்ய வேண்டும், காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே என்ன செய்வார்களே, தேடுவார்களே. அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை நம்முடைய வாயிலே தேடுவதற்கு நம்முடைய வாய் எவதனால் நிறைந்திருக்க வேண்டும், வேத வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். இப்போ வேத வசனம் நம்முடைய வாயில் இருக்க வேண்டுமானால் மூல காரணம் ஒன்று உண்டு, என்னது? இருதயத்தின் நிறைவினால் வாயின செய்யும். இப்போ இருதயம் தேவ வசனத்தினாலே நிறைந்திருந்தால்தான் நம்முடைய வாயில் என்ன வரும், தேவனுடைய வார்த்தை வரும். அப்போ தேவனுடைய வார்த்தை அநேகரை அக்கிரமத்தின் என்ன செய்யும், திருப்பும். அப்போ கர்த்தருடைய லேவியனுக்குரிய சுதந்திரம் என்ன, அவன் அநேகரை அக்கிரமத்தின் கர்த்தருக்கு என்ன செய்கிறவன், திருப்புகிறவன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், நாம் அநேகரை அக்கிரமத்தின் திருப்பத்தக்கதாய் நம்முடைய இருதயமும் நம்முடைய வாயும் சத்திய வேதத்தினாலே நிறைந்திருக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது காரியம், அதே மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்திற்கு வருவோமானால் அங்கே 2வது வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளைப் போல என்ன செய்வீர்கள், வளருவீர்கள். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என்ன கிடைக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன செய்யும், நீதியின் சூரியன் உதிக்கும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் மேல் உதிக்கிறவராய் காணப்படுவார். சங்கீதம் 84:11 பாருங்கள், வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை அவர் என்ன செய்யாமலிருக்கிறார், வழங்காதிருக்கவே மாட்டார். ஆயினும் அந்த காலை வெளியில் நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய நீதியின் சூரியனாய் இயேசு நம்மேல் உதிக்கிறவராய் காணப்படுகிறவர். அப்படி அவர் உதிக்கும் போது அந்த வசனம் சொல்கிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் என்ன உண்டாம், ஆரோக்கியம் உண்டு. அருமையான கர்த்தருடைய ஜனமே, என் வார்த்தையில் சுருக்கிறேன், அவருடைய செட்டை ஆரோக்கியத்தினால நிறைந்திருக்கிறது. அந்த செட்டைகளின் கீழ் ஓடி வருகிறவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. அதனால் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அந்த மனுஷனுக்கு கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளுகிற வழிகளை என்ன செய்கிறவர், போதிக்கிறவர் என்று சங்கீதம் 25 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுடைய நாமத்திற்கு பயந்து நாம் நடக்கும்போது கர்த்தர் இவ்விதமான ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். முதலாவது, நாம் அநேகர் அக்கிரமத்திலிருந்து திருப்புவோம். ரெண்டாவது காரியம், நமக்கு ஆரோக்கியம் அவருடைய செட்டையின் கீழ் காணப்படும். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.